வெல்கம் டு மாலோலன் அண்ட் டிஎம்ஜி. ரொம்ப ரொம்ப எளிமையான, அதே சமயம் ரொம்ப மிக சத்துக்கள் அடங்கிய ஒரு நெல்லிக்காய் மோர் தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இந்த பேண்டமிக்கில் குழந்தைங்க எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. கண்ணுக்கும் சரி உடம்புக்கும் சரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, பாடி ஹீட் ஆகிறது, எல்லா ப்ராப்ளமும் வருது. நெல்லிக்காய் வந்து எவ்வளோ ஒரு மெடிசனல் வேல்யூஸ் இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதெல்லாம். அதனால் அந்த நெல்லிக்காயோடு சேர்ந்து ஒரு மோர் சூட்டை தணிக்கிறதுக்காகட்டும், நிறையா உடம்புக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக இது இருக்கும். இதை எப்படி தயாரித்தோங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். மிஞ்சி போனால் இதை தயாரிக்க 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. ரொம்ப எளிமையான ஒரு நீரை குடிக்கிறதுக்கு இது. வாங்க எல்லோரும் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் மோர் பண்ணுறதுக்கு 2 நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கொட்டையை எடுத்துகிட்டு நறுக்கிடலாம். சின்ன சின்னதாக நெல்லிக்காயை வெறும் ராவா அப்படியே வேக வச்சு எதுவும் பண்ணலை, அதை வந்து நம்ம இதில் ஒரு பிளண்டரில் சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு இதையும் இதோட சேர்த்துடலாம். அப்புறம் வந்து 2 சிட்டிகை பெருங்காய பவுடர். இப்போ வந்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலாம். இப்போ வந்து இந்த கப்பில் வந்து நம்ம வந்து புளிப்பு இல்லாத தயிர், 1 கப்பு தயிர் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து தேவையான அளவு இதில் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கலந்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் கலந்து தேவையான தண்ணீரையும் சேர்த்துக்கலாம். அந்த 1 கப்பு தயிரை விட்டு நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இப்போ வந்து இது ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம மாற்றிடுவோம். அரைச்ச அந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணீர் கலந்து, அது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால இந்த தண்ணியும் நம்ம இதோட சேர்க்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன கடாயில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு போடணும். கடுகு கொஞ்சம் வெடித்த உடனே இங்கே வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் 7 எண்ணம் போல் நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் வந்து நான் சின்ன வெங்காயத்தையும் இப்போ இதோட கடுகு வெடித்தாச்சு, இதோட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கலாம். அப்படி வதக்கும் போது நமக்கு இன்னும் ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், ஃப்ளேவரும் இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு, இதை நம்ம அந்த மோரோடு சேர்த்துறோம். ரொம்ப ரொம்ப அருமையான ஹெல்த்தியான, மிஞ்சி போனால் 2 நிமிஷம்தான் ஆகும். இந்த பேண்டமிக்கு ஆகட்டும் இதாக ஆகட்டும், குழந்தைங்களுக்கு இதில் வந்து இந்த பேஷண்ட்டு டயபெட்டிக் பேஷண்ட்டு அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் இந்த குடிக்கிறதுல இருக்கிறது தேவை இருக்காது. ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம். இப்போ நம்ம சர்விங் கப்பில் மாற்றிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நெல்லிக்காய் மோர் இப்போ ரெடி ஆகிடுது. இந்த ஆன்லைன் கிளாஸஸில் குழந்தைங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. நெல்லிக்காயில் இருக்கிற மெடிசனல் வேல்யூஸ் நான் சொல்லணுன்னே இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அதனால் மோரோட சேர்க்கும்போது அதோட மெடிசனல் வேல்யூஸ் இன்னும் ஒரு 1000 மடங்கு பெருகும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.